Hello friends, ellarkum vanakkam. Innikku video la baby bedding arrangement pathi paakalam. So idu pathinga first cot paarenga. Idu vandu na vandu Firstcry la vaangirundhen. Idoda cost vandu 4800 and idoda mattress um na anga dhaan vaangirundhen. Adoda cost vandu pathinga oru 2000. So idu vandu pathinga quality romba nalla irukku. Idu pine wood. And இதுல வந்து எந்த ஒரு scratches எதுமே இல்ல so பேபிக்கு எந்த விதத்துல இந்த காட்னால ஹர்ட் ஆகாது and இதுல வந்து 3 level adjustments இருக்கு so நீங்க பேபியோட month growth பேஸ் பண்ணி நீங்க வந்து அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் so இந்த mattress க்கு வந்து பாத்தீங்கன்னா mattress கூடவே அவங்க bed protector கொடுத்தாங்க அது போட்டுட்டு அதுக்கு மேல நார்மல் bed sheet வந்து நான் போட்டுருக்கேன் அதுக்கு மேல வந்து நான் வந்து ஒரு cotton protector போட்டுருக்கேன் இது வந்து மேல வந்து full cotton and கீழ வந்து பாத்தீங்கன்னா rubber sheet so இதுவும் ரொம்ப நல்லா இதுவும் நான் வந்து Firstcryல தான் வாங்கியிருந்தேன் இதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் and இந்த cloth வந்து பாத்தீங்கன்னா pure cotton cloth ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் பேபிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது யூஸ் பண்ணீங்கன்னா இது மல்டி பர்பஸ் தான் இது நான் Amazonல செட் ஆஃப் 6 வந்துட்டு 1200 க்கு வாங்கியிருந்தேன் சோ இதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ இப்படி தான் நான் பெட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பேபிக்கு and வந்து பேபியோட பெட் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அதுக்கு நமக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்களை பக்கத்துல வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்பர் பாக் இதுல நான் என்னென்ன வச்சிருக்கேன் ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு போட்டுருக்கேன் அதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் வாட்டர் பாட்டில் எப்பவுமே பக்கத்திலே வச்சுப்பேன் ஏன்னா நமக்கு வந்து நைட் ஃபீட் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும் த்ரோட் அந்த நேரத்துக்கு நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேபி கர்ச்சிஃப் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு பேபியோட மவுத் வந்துட்டு துடைக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கருப்பாயிடும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நான் வச்சுருக்கேன் அண்ட் வந்து பேபி பில்லோ பேபி பில்லோ பார்த்தீங்கன்னா நம்ம பேபிக்கு யூஸ் பண்ணவே கூடாதுங்க மார்க்கெட்டில் பேபி பில்லோன்னு அட்வர்டைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபேக்கு பிகாஸ் நாங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்டே போயிட்டு ஹெட் ஷேப்பிங் பில்லோ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவருக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே வந்து தெரியல பிகாஸ் வந்து அது அவங்க குழந்தைக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது சின்ன பைப்பு ஃபுட் பைப் அண்ட் ப்ரீத் பைப்பு நம்ம பில்லோ வைக்கிறதுனால அது கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து கீழே வந்து நெருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ டாக்டர்ஸ் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை நான் தெரியாமல் வாங்கிட்டேன் பட் நான் பேபிக்கு யூஸ் பண்ணுறதில்ல சும்மா எனக்கு ஃபீடிங் போது கால் கீழே கழுத்து கீழே வைக்கிறதுக்கு மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்படி தான் நான் வந்து பேபிக்கு வந்து பெட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பேபி க்ளோத்ஸு பேபி திங்ஸ் எல்லாமே வந்து லைட் கலரில் வாங்குங்க முக்கியமாக ஒயிட்டில் வாங்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன எறும்பு பூச்சி இருந்தால் ஈஸியாக தெரியும் அண்டு வந்து டெய்லி வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க அந்த கிளாத் எல்லாமே டெய்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதும் ரொம்பவே மஸ்ட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து வீடுக்குள்ளே எங்கே வேணால் நடப்பீங்க முக்கியமாக கிச்சனுக்குள்ளெல்லாம் போகும்போது அங்கே எறும்பு இருந்துச்சுன்னா அது உங்கள் மேலே ஏறிட்டு இல்லை காலில் ஒட்டிட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் பெட் மேலே ஏறும்போது ப்ளீஸ் என்ஷூர் உங்கள் கால் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு அப்போ தான் வந்து அன்னெசரியாக நீங்கள் பேபியை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க முடியும் ஸோ இப்படி தான் நான் என்னோடய பேபிக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ